உங்களுக்கு பிடித்த வீடியோக்களை தரணியில் பார்க்க இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 2021 இயக்குனர் சுகுமாரின் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா, பஹர் பாசில், அனுஷயா பத்வராஜ், சுனில் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவான புஷ்பா திரைப்படம் இப்போது தெலுங்கில் மட்டுமல்லாமல் இந்தியிலும் சக்க போட்டு வருது. புஷ்பா பார்ட் 2 திரைப்படத்தை சுகுமார் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கி வரார். இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை டார்கெட் செய்து புஷ்பா படம் வெளியாகும் என அறிவிக்கப்படுது. புஷ்பா பார்ட் 1 சமந்தா நடனமாடிய ஓ சொல்றியா மாமா பாடலை காட்டுத்தனமான கவர்ச்சி ஹிட்டாக அடித்த நிலையில், புஷ்பா பார்ட் 2 அதே மாதிரி ஒரு பாடலை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் யார் நடனமாட போகிறார் என்ற தகவலும் எழுந்துள்ளது. செம்மர கடத்தலில் ஈடுபடும் புஷ்பா எப்படி ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகி டான் ஆகிறார் என்பது, போலீஸ் அதிகாரிக்கும் புஷ்பாவிற்கும் நடக்க இருக்கும் என்னென்ன விளைவுகள் புஷ்பா வாழ்க்கையில் நடத்த காத்திருக்கிறது என்ற கதையுடன் புஷ்பா பார்ட் 2 திரைப்படம் உருவாகிறது. புஷ்பா பார்ட் 2 படத்தில் ராஷ்மிகா தான் ஹீரோயினாக நடிக்கிறார். ஆனால் படம் முழுக்க ராஷ்மிகா ஹீரோயினாக வருவார் அல்லது படம் முதலிலேயே வில்லன் ராஷ்மிகாவை போட்டு தள்ளி விடுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளன. தமிழில் ஓ சொல்றியா மாமா என்ற சமந்தா போட்ட குத்தாட்டம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கிரங்கடித்தது. ஹீரோயின் ராஷ்மிகா மந்தானாவை விட அந்த ஐட்டம் நம்பருக்கு ஆட சமந்தாவுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. புஷ்பா பார்ட் 2 படத்தில் சமந்தா ஆடுவாரா என்ற எதிர்பார்ப்புடன் ஒரு முன்னணி நடிகை தான் டான்ஸ் ஆட போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழும்பியுள்ளன. ஷகீலா பகிர்ந்த சீக்ரெட் அந்த நடிகை யார்? புஷ்பா பார்ட் 2 ஐட்டம் சாங்கு குத்தாட்ட போட போகும் ஸ்ரீலீலா தான் ஆட போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றன. புஷ்பா பார்ட் 2 படத்தில் ஸ்ரீலீலாவுக்கு நடனமாட 2 கோடி சம்பளம் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல் சமந்தா ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுத்தாலும், உச்சகட்ட கலவரிசையில் ஸ்ரீலீலாவ டான்ஸை ஆடப்போவதை காண ஹாலிவுட் ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர்.